ஸ்பாட்டில் இவர் சொன்னார் இந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்படும். உணர்ச்சி வசப்படலைன்னா அவன் டைரக்டரே இல்லை. உணர்ச்சி வசப்படுறது தான் இயக்குனருடைய முதல் வேலை. ஒரு எழுத்தாளர் போய் அவருக்கே தெரியும், ஒரு எழுத்தாளன் உணர்ச்சி வசப்படலைன்னா அவன் எழுத்து வராது, உணர்வுகள் வராது, அதில் ஃபீலிங் வராது. நம்ம அழுதாதாங்க அடுத்தவனை அழ வைக்க முடியும், இதுதான் உண்மை. அந்த அழுகையோட அந்த ஸ்ட்ரென்த் என்ன, எதுக்காக அழுகிறோம், எப்படி எதை நினச்சி அழுகிறோமோ அந்த 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 கண்டென்ட் இல்லை, அந்த கண்டென்ட்டை வச்சால் தான் அடுத்தவனை அழ வைக்க முடியும். ஸோ அந்த உணர்ச்சி வசப்படலைன்னா அப்புறம் அவன் மனுஷனே இல்லையே. உணர்ச்சி வசப்பட்டினதுனால தான் மீ டூவும் இருக்குது. அதாவது எல்லாம் இந்த மீ டூ மீ டூன்னு இது வேறு, நான் அது கொஞ்சம் சொல்லிடுறேன்ப்பா உன் படத்தில். ஏன்னா படம் பார்க்கல, இது எவனும் புத்தன் இல்லைன்னு உடனே அதுதான் ஃபீலிங் வந்தது எனக்கு. வந்த உடனே புத்தனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஆப்போசிட் செக்ஸ், அது ஈச் அதர் அட்ராக்ட் பண்ணலன்னா அவன் மனுஷனே இல்லைன்றேன். இது இயற்கையோட நியதி, அது வரைமுறைக்குள் இருக்க வேண்டும், அவ்வளோதான். இதோட என்ஸ் வரைமுறையை மீறி செயல்பட்டால் அது தவறுன்னு சொல்லலாம், அது அப்போவே தண்டிக்கணும், அப்போவே தட்டி கேட்கணும், அப்போவே குரல் கொடுக்கணும். அதை விட்டுப்பிட்டு, ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக எல்லோரும் ஏமாற்றிட்டுருக்குறாங்க. ஒரு வெங்காயமும் கிடையாது. எனக்கு இதெல்லாம் முதல்லையே தெரியுமோன்னு தெரியும். என் படத்தில் வந்தவுடனே ஹீரோயின் ஃபஸ்ட் டேயில் சரியாக நடிக்கலைன்னா ஓங்கி ஒரு அற விட்டுருவேன். அதுக்கு அடுத்தது அந்த ஃப்ளோர்லேயே கடைசி ரூமில் தான் அது தங்கு, என்னை பார்க்கவே பார்க்கறது கூட வராது, அவ்வளவு தூரம் தள்ளி நிற்கும். ஏன்னா அப்படி ஒரு அடி அடிப்பேன். ரஜினிகாந்த் சார் புக் பண்ண உடனேயே அவர் நானும் படம் பண்ணுறதாக முடிவு பண்ண உடனே இது ஒரு உடனே நியூஸ் ஆக்கிடுவீங்க. அவர் வந்து கேட்டார், என்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்டார். சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறோம், ஓகே தானே அப்படின்னார். பரவாயில்ல சார், ஓகே தான், நான் ஐஎம் ரெடி அப்படின்னேன். யார் எந்த ப்ரொடியூசருக்கு பண்ணலாம், இவ்வளோ விவரமாக கேட்குறாரு பாருங்கள். அவருக்கு தெரியாத யாருக்கு பண்ணணும்னு. சார் நீங்கள் யாராச்சும் ப்ரொடியூசரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு எந்த ப்ரொடியூசர் வேணும், விச்சாரோட ஆப்புன்னு நினச்சிட்டு நான். இதெல்லாம் பழைய கதையை, இது ஒரு மீ டூ கதை மாதிரி. அப்புறம் சார் எதுக்கு சார் விடுங்க, அப்புறம் எனக்கு சில பேனர்களில் பண்ணணும்னு ஆசை. நான் திரைப்படக் கல்லூரிலேருந்து வந்த பெரிய ஏவிஎம்முக்கெல்லாம் யாருமே படம் பண்ணதில்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு படம் பண்ண ஆசையில் நான் சத்யா மூவிஸ் பண்ணேன், எம்ஜிஆர் ஆரம்பித்த பேனரில் பண்ணேன், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் இப்போ பேசிகிட்ருக்குறாங்க. பெரிய பேனரில் பண்ணோம் சார், ஏவிஎம் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு தானு சார் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பேர் நானே சொன்னேன். அஞ்சாறு லிஸ்ட்டு போட்டார், லிஸ்ட்டு போட்டு சார் நாளைக்கு முடிவு பண்ணிடலாம் சார். சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுனார், என்ன சார், நீங்கள் கோபம் வந்தால் அடிச்சிருவீங்களாமே, என்ன அடிச்சிடாதீங்க சார். நான் சிரிச்சிட்டேன், சார் சரியாக நடிக்கலைன்னா அடிச்சிடுவேன் சார். ஏன் அப்படின்னாரு. அப்படி இல்லை, நம்ம பல தடவை சொல்லி கொடுக்குறோம். உதாரணத்துக்கு நான் அடிக்கணுன்றது என்னுடைய இதில், இப்போது நான் ஏன் அந்த மாதிரி கோபம் வருதுன்னா, உணர்ச்சி வசப்படுறோன்னா, நம்மளுக்கு பின்னாடி பாருங்கள் நிற்கிறாங்களே நாலு ப்ரொடியூசருங்க, அவங்க போட்ட காசு தான் கண்ணுக்கு தெரியும், அவங்க கஷ்டம் கண்ணுக்கு தெரியும். ஒரு ஷார்ட் எடுக்கிறோம், நம்ம சொன்ன உணர்வை அதை நீ கொண்டு வரணும், அது கொண்டு வர்றதுக்கு ஒரு தடவை எடுக்கிறோம். அப்போல்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் சினிமா கிடையாது, ஃபிலிம் ரோல் வச்சு எடுக்கணும், ஒவ்வொரு அடி இவ்வளோ ரூபாயின் கணக்கு. ஒரு 15 அடி ஒரு ஷார்ட் கிராங்க் ஆகிடுச்சுன்னா அது எம்ஜி ஆச்சுன்னா அது வேஸ்ட்டு, குப்பை தான் அது, அந்த காசு அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அந்த ஃபிலிமை சும்மா கூட விற்க முடியாது, வெளியே 5 பைசா கூட விற்க முடியாது. அதுதான் வேல்யூ ஆஃப் தட் செல்லுலாய்டு, அன்யூஸ்டு செல்லுலாய்டுக்கு. ஆக 10 டேக் எடுக்கிறேன், 12 டேக் எடுக்கிறேன், நான் நினச்சது அந்த பொண்ணுக்கு சொல்கிறது வரலை அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும், டைம் ஆகிட்டுருக்கு,
அஞ்சு மணியோடு முடிக்கணும், அதுக்குள்ளே இருட்டு இருட்டு வந்துடும். ஸோ சூரியன் அந்த லைட்டிங் மேட்ச் ஆகாதும்மா சார், அண்ணே இந்த லாஸ்ட் ஷாட்டு அதுக்குள்ளே லைட்டு போயிடும்மா, ஏன்னா ஃபில்முக்கு அந்த லைட் இருந்தால் தான் ஷூட் பண்ண முடியும். இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவே அப்போ பார்த்தேன் சார், ப்ரொடியூசர் வந்து சொல்லுவார், 12வது டேக்கு சரியில்லை, 13வது டேக் போகிறேன், ஏய் ஒழுக்கம் நீ நடிக்கலை, பிச்சு கூட பிச்சு இவர் சார் இந்த ரோலுக்கு மேலே ஃபிலிம் இல்லை சார், எவ்வளோவையாக இருக்குது கேமராமேன்ட்டு ஆமாம் சார் ஒரு 15 அடி இருக்கும் சார், கரெக்டாக சொல்ல முடியாது சார், திடீர்னு ரன் அவுட் ஆகிடும்மா, ஷாட்டு ஓடுற ஷாட்டு ஓகேங்கும்போது ரன் அவுட் சார் இதுன்றுவாங்க சமயத்தில், இப்படியெல்லாம் சிக்கல். அவன் போய் சரி ஒரு 13-12 டேக்கு என்ஜி ஆகிடுச்சு ஒரு ஷாட், சௌந்தர்யா பொண்ணுமணி படத்தில் அது நல்லா தான் நடிக்கும், அது எனக்கு அது மேலே கோபம் இல்லைங்க, அந்த ஷாட்டை நான் நினச்ச மாதிரி வரலன்னா அது ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆகிடும், நேச்சுரலாக வரலையேடா அப்படின்னு. சரி 12 தடவை எடுத்துகிட்டு கழுது நல்லா ஃபீல் பண்ணு அப்படின்னு, இன்னொரு 2 தடவை நான் ரிஹர்சல் எடுக்கிறேன், ஏன்னா ஐ கெனாட் டேக் ரிஸ்க், இருக்கிறது 15 அடி தான் ஃபில்ம். அது சொல்லிட்டு அந்த ரிஹர்சலில் சரியாக பண்ணல, எனக்கு மூளை சூடாகி போய் விட்டம் வரும், ஒரு அரை விட்டேன், தப்பு தான், பட் நான் அத்தனை பேருடைய சுமைகளையும் நம்ம தாங்க வேண்டியிருக்கு அந்த இடத்துல, நேரம் காலம் பொருள், திருப்பி நான் அந்த லொக்கேஷனுக்கு அடுத்த நாள் வர முடியாது. அடித்த உடனே என்ன ஆகிப்போச்சு, அது திரும்பி விழுந்துருச்சு, இந்த ஒன்று எந்திரிச்சிருச்சு, அது ஒன்று இல்லை அதுக்கே ஃபீல் வந்துச்சு நம்ம சரியாக பண்ணல, டைரக்டருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னு பார்த்தா கண்ணை இவ்வளோ பெருசு வீங்கிடுச்சு, பின்னாடி பேக்கப் பண்ண ஒரு ஆள் கத்துறாரு, நான் தான் பேக்கப் சொல்லணும் இருக்குமேடாரு, எவன்டாதன்னு திரும்பினா நடிகர் கார்த்திக்கு, ஏன்னா வீங்கிடுச்சு நீ எங்கே எடுக்க போகிறீங்க அப்படின்னா. ஸோ இப்படியெல்லாம் வந்து கோபம் வரும், அந்த கோபம் வரலன்னா நம்ம மனுஷன் இல்லை, எமோஷன் ஆனாதான் ஒருத்தன் டைரக்டர், இது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், சும்மா அதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவை பொறுத்தவரையில் எமோஷன் ஆகணும், நம்ம என்ன அமெரிக்கா படமாக எடுக்கிறோம், எனக்கு கூட அமெரிக்கன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இப்போ இடம் கிடச்சிது, என் பிரதர் சொன்னார், டே நீ இந்த தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் படித்ததே போதுண்டா, அமெரிக்காவில் போய் அங்கே போய் படிச்சீன்னா நீ அமெரிக்காக்காரனுக்கு தான் படம் எடுத்துகிட்ருப்பேன், இங்கே நான் சின்ன கவுண்டர் எடுத்துருக்க முடியுமா, முடிஞ்சிருக்காது, அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா, முடிஞ்சிருக்காது, அந்த வானத்தை போல மனம் படிச்சுன்னு நான் போகிறப்ப எனக்கு எதுக்காலேயே ஓட்டு கேட்டு வர்றாரு, நான் வேறு கட்சிக்கு போகிறேன் அவர் எதுக்காலேயே கையாட்டிட்டு போகிறார், இந்த மாதிரி சினிமா வந்து எதை வேணாலும் செய்யும்.